வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து ரெயின்போ ஃபார் டிஜே ட்ரோன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆப் வந்து எனக்கு தெரியாததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோ நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து லிச்சி ஆப் பற்றி போட்டிருந்தேன் அதில் கமெண்ட்டில் வந்து ட்ரீம் பிக்சர்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ வாஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பார்த்துட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் அதனால் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி எனக்கு தெரியாது நான் பார்த்துருக்கேன் அந்த எலும்பு கூடு போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அந்த ஆப் பார்த்துருக்கேன் ஆனால் அதை ட்ரை பண்ணதில்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ணேன் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு எனக்கு ட்ரை பண்ணேன் பண்ணிட்டு அது ஒன்றுமே இல்லை ஃப்ரீ வாஷன் இருக்குது அது வந்து பேட் வாஷனாக இருந்தது இப்போ வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பிளே ஃப்ரீ பார்த்தீங்கன்னா இருக்கு பெய்ட் வர்ஷனும் இருக்குது நான் வந்து ட்ரை பண்ணேன் அவங்களும் ஃப்ரீ வாஷன் தான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஆப் ஃப்ரீ இருக்கு ரெண்டுமே ஃப்ரீ வர்ஷன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது ஆனால் நம்ம பார்த்தா ஃப்ரீ வாஷன் கிடைக்கல அதிலே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன் பண்ணதில் வந்து அதே மாதிரி நம்ம டிஜே கோ மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட இன்டர்ஃபேஸ் அதே மாதிரி இருந்தது அப்புறமா அது மாதிரி ஹால்டிடியூட் போய் பார்த்தேன் ஃபிஃப்டீன் மீட்டர் மேலே போகுது நீங்கள் நான் போட்டிருந்தேன் லிச்சியாக போட்டிருந்தேன் அதுவும் வந்து ஒரு பீட்டா வாஷன் தான் இதுவும் வந்து பீட்டா வாஷன் தான் இது ரெண்டு தோட கம்பேர் பண்ணும்போது வந்து எதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா லிச்சிக்கு தான் பண்ணுவேன் ஏன்னா இது இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு லிச்சி தான் ஃபஸ்ட்டு வந்தது சொல்லப்போனால் அது வந்து நிறைய யூசஸ் யூஸ் பண்ணுறதால அதில் வந்து நிறையா அந்த பீட்டைலாம் நிறைய சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் வந்து கண்டிப்பாக இது வந்து ஃப்ளை பண்ணுங்கள் தாராளமாக ஓட்டுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து நான் பறக்க வைக்கும் போதே வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுது நின்று ஏன் நின்றுதுன்னு தெரியல திரும்பி கேட்கறாங்க நம்மக்குள்ளே அது மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் நின்றுடுச்சு போகாமல் அதனால் என்ன ப்ராப்ளம் தெரியலேன்னு திரும்பி இறக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி பறக்க வச்சதில் ஒரு ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி மீட்டர் மேலே போச்சு அதை அந்த வீடியோ தான் இப்போ பார்ப்பீங்க இதை பார்த்துட்டு பறக்குது நான் இப்போ வெறும் சொல்கிறது வந்து என்ன ஃபிஃப்டின் மீட்டர் மேலே பறக்குது இந்த ஆப்பில் பறக்குது அவ்வளோ தான் நீங்கள் லிச்சியை வாங்கிருந்திங்க இந்த போட்ட வீடியோ பார்த்து வாங்கியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணால் பண்ணலாம் ஆண்ட்ராய்ட்லேயும் பண்ணலாம் ஐஓஸ்லேயும் பண்ணலாம் நான் பண்ண போகிறது இல்லை ஏன்னா எனக்கு லிச்சி ஆப்பில் ஆட்டோனாமஸ் ட்ரோன் வே பாயிண்ட் இதுலேயும் இருக்குது வே பாயிண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ஆனால் நான் லிச்சி தான் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்டடானது நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் நான் வந்து வச்சு போறேன் இனி வர வீடியோஸில் வந்து கண்டிப்பாக லிச்சியை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணி போடுவேன் அதனால் நான் ரீஃபண்ட் பண்ண மாட்டேன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை நல்ல ஆப் தான் அது ஏன்னா டிஜே ஃப்ளை ஆப்ல நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து பெனரோமா அந்த குயிக் ஷாட்ஸ் அதெல்லாம் வருமான்னு தெரியாது அதே மாதிரி இந்த ஆப் போடுறது வந்து யூடியூப் போட்டால் கூட நிறைய யூடியூபர்ஸ் பெரிய யூடியூபர்ஸ் அதாவது டெக் ட்ரோன் மீடியா அப்புறம் ட்ரோன் வேலி அவங்களாம் பார்த்தீங்கன்னா இது ட்ரை பண்ணல எது அந்த ரெயின்போ வந்து இன்னும் ட்ரை பண்ணி நிறைய பேர் சொல்ல நிறைய வேற லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு அப்புறம் ஜெர்மன் அந்த லாங்குவேஜில் தான் இருக்குது அதனால் சப்போர்ட் கரெக்டாக எடுக்குமான்னு தெரியல நீங்கள் பண்ணியிருந்தீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை லிச்சியில் பண்ணியிருந்தீங்க லிச்சி வந்து ஆப் ஸ்டோர் ப்ளேஸ்டோரில் பண்ணியிருந்திங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்துருக்கும் லிங்க் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண லிங்க் அதில் வந்து ரீஃபண்ட் பாலிசிஸில் போயிட்டு ரீஃபண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக டூ டேஸ் தான் ஆகுது நான் வீடியோ போட்டு ஒரு நாள் தான் ஆகுது கண்டிப்பாக அதுக்கு ஆட்ராய்டில் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் கொடுத்துருக்காங்க நான் பண்ணல நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தெரியாமல் வாங்கிட்டேன் அப்படி போய் உங்க வீடியோ பார்த்து வாங்கிட்டுமே இது மாதிரி பேடு தான் இருக்குன்னு சொல்லி உங்கள் பேச்சை கேட்டு வாங்கிட்டுமே அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸும் பண்ணலாம் அது ஒரு ப்ரொஃபஷனாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் டிஜே ஃப்ளை ஆப்பை தவிர்த்து ஒரு ஏன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பண்ணலாம் இது ஃப்ரீ வாஷன் கொடுத்துருக்கனால நிறைய பக் இருக்குது என்னென்ன பக்குன்னு எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல நான் தேடி பார்த்ததில் பே வர்ஷ் பேடு வருஷனும் இருக்குது ஆண்ட்ராய்டில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஐயோஸில் பேட் வர்ஷன் காணும் ஃப்ரீ வாஷனாக இருக்குது ஆண்ட்ராய்டில் ரெண்டு வருஷமே இருக்குது ஃப்ரீயும் இருக்குது அது பேடும் இருக்குது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு எனக்கு தெரியல அதான் தேடிட்டு இருந்தேன் இப்போ தான் ஒரு ஆஃப் அன் அவர் முடிந்தான் எனக்கு தெரியும் அந்த கமெண்ட் அவர் சொல்லிருந்தாரு பார்த்தேன் பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் கண்டிப்பாக டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்து என்ன ட்ரோன் வாங்குறதுக்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற கை காசுலாம் போட்டு வாங்கியிருப்போம் அப்படி இருக்கும்போது திரும்பியும் திரும்பியும் அதுக்கு செலவு பண்ணுறது நல்லா இருக்காது நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை ரீஃபண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம் வாங்கிட்டு வேஸ்ட்டாக வாங்கிட்டோமேனு கண்டிப்பாக அது வருத்தப்படுறதுக்கான ஆப் கிடையாது லிச்சி அது யூஸ் பண்ணலாம் நீங்கள் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இப்போதைக்கும் ஒரு எமர்ஜென்சி எனக்கு இப்போ நான் காசு கொடுத்து வாங்குற நிலைமையில் இல்லை நாங்கள் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா வந்து இந்த ரெயின்போ ஆப் யூஸ் பண்ணேன் ரெயின்போ ஃபார் டிஜை ரோன்ஸ் அண்ட்ராய்டில் டைப் பண்ணிங்கனே வரும் நான் லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபிஃப்டின் ஹைட் மட்டும் தான் செக் பண்ணேன் மற்ற ஃபீச்சர்ஸ் எதுவும் செக் பண்ணல ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெதர் வந்து சரியில்லை ரொம்ப விண்டியாக இருந்ததால் நான் ஒரு காலி எடுத்து போனால் தான் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் ஸ்டேபிளாக இருக்கான்னு செக் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பக்ஸ் இருக்குன்னு ரிவியூஸில் நீங்கள் போய் ஆண்ட்ராய்டில் ஆப் ஸ்டோரில் போய் பார்த்திங்கனாவே தெரியும் நிறைய பக் இருக்குது பக் இருக்குது அப்படின்னு போட்டு நிறைய கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லாக ரிவியூஸில் அதனால் எனக்கு நான் வெறும் ஹைட் மட்டும் எதிர்த்து டக்குன்னு இறக்கிட்டேன் லிச்சினா வந்து கொஞ்சம் நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறதால அதில் ரிவ்யூஸ் எடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ப்ரீமியம் வருஷன் போது கண்டிப்பாக அவங்க ஒரு அக்கர் எடுத்து பண்ணுவாங்க இது ஃப்ரீ வருஷன் விட்டுருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த டிஜே ஆப்னால் விட்டாங்களா இல்லை எப்போ விட்டாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எமர்ஜென்சி தேவை அப்படின்னும் போது இந்த ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணுங்கள் பண்ணி ட்ரை பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஐஓஎஸ்க்கும் ஒர்க் ஆகுது நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஐஓஎஸ்லேயும் ஆப் ஏறுது ஏற்றிட்டு உள்ளே போனால் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த ட்ரோனுன்னு கேட்குது மேபிக் மினி டூ மெயினாக மேபிக் மினி டூக்கு வந்து இன்னும் சப்போர்ட் வரல லிச்சிலையும் சரி அப்புறம் நம்ம ரெயின்போ அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டுத்துக்குமே வந்து சப்போர்ட் வரல ஏன்னால் வந்து ரிலீஸ் ஆகி ஒன் மந்த்தாக கூட ஆகலன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் ரிலீஸ் ஆகி ஒன் மந்த் ஆகுதா இல்லை மொத்தமாகவே ஆகலன்னு நினைக்கிறேன் டூ ஒன் மந்த் கூட ஆகல மேபிக் மினி டூ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அப்டேட்ஸ் விடுவாங்க போட்டி போட்டுன்னு விடுவான்னு எனக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா லிச்சியும் சரி அப்புறம் ரெயின்போ அப்புறம் டிஜே ஃப்ளை எனக்கு தெரிஞ்சு டிஜே ஃபிளில் எந்த ரெஸ்பான்ஸ் இருக்குமாதிரி தெரியல ரெண்டு ஆப்புக்கும் கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும் காம்படிஷன் போது எதனால் ரெயின்போ லிச்சி எடுத்த அளவுக்கு ரெயின்போ ஏன் எடுக்கலன்னு எனக்கு தெரியல இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன் ஏன்னா நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆப்ஸ் டிஜே ஃப்ளை ஆப் இல்லை டிஜே மீமோ ஏதாவது ஒரு ஆப் ஏற்றும்போது இந்த ரெயின்போ ஆப் பார்த்துருக்கேன் எருமூடி போட்ட மாதிரி ட்ரோன் சிம்பிள் வச்சுருக்கோம் சரி நம்ம எதுக்கு யாரும் நம்ம நெட்டில் யாருமே யூஸ் பண்ணி பார்க்கவே இல்லை இந்த ஆப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான் நானும் யூஸ் பண்ணாமல் இருந்தேன் இப்போ ஒரு சொன்னதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணேன் ஓகே ஸ்டேபலாக பறக்குது இருந்தாலும் நான் உத்தரவாக தான் தர முடியாது லிச்சிக்கு கூட வந்து லிச்சிக்கும் நான் எதுவும் சொல்ல முடியாது ரெண்டுமே பீட்டா வாஷன் தான் வர அப்டேட்ஸ்லாம் நம்ம தான் ட்ரை பண்ணி நம்ம ஃபீட்பேக்லாம் எடுத்து தான் அவங்க திரும்பி திரும்பி அதை அப்டேட் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் வேணும் அப்படின்னு வந்து ரெயின்போ ட்ரை பண்ணுங்கள் ஐஓஎஸ் அப்புறம் ஆண்ட்ராய்ட் இருந்துக்கும் யூஸ் ஆகுது மேஜிக் மினி டூக்கு இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை வந்துன்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் கமெண்ட்டில் ஒரு வீடியோலேயே சொல்கிறேன் அதனால் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வீடியோஸ் குயிக்காக வரதுக்கு சீக்கிரமாக பார்க்குறதுக்கு ச பெல் ஐக்கன் எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்